உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. பொதுவா ஆதித்யாதி நவகிரகங்கள் எந்த ஒரு கிரகம் அசைந்து கொடுத்தாலும் அதற்கு ஏற்ப அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு வாழ்நாளில் ஏற்படக்கூடிய பலன்கள் மாறுபடும், கால சூழ்நிலைகள் மாறுபடும். அதிலும் குறிப்பாக வலுவான கிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவானுடைய அசைவு துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை, மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம காண இருக்கின்றோம். பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரையிலே துலாம் ராசிக்கு 4 பாவத்தில் இருந்து வருகிறார், 4/10 இருந்து வராரு. அர்த்தாஷ்டம சனியில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி, இன்னொரு பக்கம் 2/12 அமர்ந்திருக்கக்கூடிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய, காரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கேது, 8 இருக்கக்கூடிய ராகு. அப்போ ஒரு பக்கம் சனியுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா படுது. அப்போ துலாம் ராசி நேர்களே, இந்த அர்த்தாஷ்டம சனி காலம், 2/12 இருக்கக்கூடிய கேதுவுடைய தடை, இது எல்லாம் இணைந்து துலாம் ராசிக்கு நீண்ட காலமாக எந்தவித செயலையும் செய்ய முடியாம, ஒரு வெற்றி பெற முடியாமல் போராட்டமே வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்குது என்பதுதான் உண்மை. எல்லா முயற்சியும் நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா வேண்டுமானாலும், ஒரு 5 லட்சம் கோடிக்கு நீங்க அதிபதியாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரிதான், இந்த கிரகத்துக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் என்பதுதான் உண்மை. இதை நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓப்பனா தைரியமாவே சொல்லுவேன் நான், இந்த உண்மையை, இந்த உண்மையை மறைக்கவே முடியாது, இதை ஏத்துண்டு தான் ஆகணும். அப்போ எப்படிப்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும் இந்த கிரக ஆசைகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. இது எப்பத்திலிருந்துன்னு பாத்தீங்கன்னாக்கா, மே மாசம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை ஏறக்குறைய ஒரு 136 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். பொதுவாக இந்த சனி பகவானுடைய வக்ரகதி எந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நற்பலன்களை, சுப பலன்களை, வெற்றியை தேடித்தரும், எந்த யாருக்கெல்லாம் தேடித்தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அல்லது யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான், உங்க பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் அப்படி சனின்னு போட்டு கீழே 2 பிராக்கெட் போட்டு வா அப்படின்னு போட்டிருந்தா, உங்க ஜாதகத்தில் இப்ப எடுத்து பாருங்க, இருந்தால் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட மே மாசம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதிக்குள்ள ஏதேனும் ஒரு வெற்றி உண்டாகும், ஏதேனும் ஒரு நன்மை நடக்கும். யாருடைய ஜாதகத்திலாம் வக்ரம் நிகழ்ந்திருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நன்மை நடைபெறும். சரி, அப்ப மீதம் நார்மலா தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு பலன்களை கிளை பார்த்துடலாம். இது நாள் வரையில் அர்த்தாஷ்டமசனியில் அகப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில், ஆறுதல் தரக்கூடிய வகையிலே இந்த கிரக அசைவு அமைகிறது. ஏற்கனவே துலாம் ராசி நண்பர்களுக்கு 5 இருக்கக்கூடிய அதிசார குரு நன்மையை செய்கிறார், சப்போர்ட் பண்றார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல இங்க 4 இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பாவத்தை நோக்கிய பயணம், இதுவும் துலாம் ராசிக்கு நன்மையையே செய்யும். அப்போ உங்களுக்கு தொழில் துறையில, வர்த்தகத்துல, சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய அவப்பெயராகட்டும் அல்லது தொழில் பிரச்சனைகளாகட்டும் அல்லது எதிரிகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அல்லது கேஸ், வம்பு வழக்குகள், ஆர்குமெண்ட்ஸ், பஞ்சாயத்துகள், இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்குமே ஆனாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்குங்க, உங்க பிரச்சனையை பொறுத்து இருக்குங்க, விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு துலாம் ராசி நேயர்களே.
பொதுவா துலாம் ராசி என்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் காணக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி துலாம் ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்பீர்களானால், அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பர்சனல் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். சரி, தொழில் துறை எப்படி இருக்கும்? இந்த சனி பகவானுடைய மகரகதி காலத்தில் தொழில் துறை சிறப்பானதாகவே இருக்கும். வர்த்தகம் அதிகரிக்கும். உங்க தொழில செய்தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வருமானங்கள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல டாக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதாவது வந்து அரசாங்க அதிகாரிகள் ரைடு சம்பந்தப்பட்டது, இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அது சம்பந்தமான வழக்குகள் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல அரசியலில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு, குறிப்பாக அரசியலை சார்ந்தவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். எனக்கு நல்ல ரிசல்ட்டே வரலையே, நான் எப்படி சாமி ஜெயிக்க முடியும், நான் எப்படி எனக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா இதைவிட ஒரு உயர் பதவி உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி என்பர்களே. அப்போ 100,000 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்காத ஒரு விஷயத்தை அவர் 5 பேர் சேர்ந்து செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் துலாம் அரசியலை சார்ந்த துலாம் ராசி அன்பர்களே. அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இருப்பார்களேயானால், அவர்களுடைய அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகளுடைய தொந்தரவுகள் அடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணலாம், ஒரு சண்டி ஹோமம் பண்ணலாம். அது மாதிரி உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அது என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும் துலாம் ராசி நேயர்களே. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில நிச்சயமா அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த தருணத்துல புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அது அரசாங்க வேலையானாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான். ஸோ நீண்ட நாட்களாக லாங் டைம்ல வேலைக்கே போகாம இருக்காங்க, இப்ப அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு சேஞ்சஸ், ஜாப் சேஞ்சஸ் ஏற்படும், இல்லை டிரான்ஸ்ஃபர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு ப்ரொமோஷன் வக்கிரம்லாம் இருக்குமே ஆனால், அதில் நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக ஒரு செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதே போல எக்ஸ்பென்சஸ், ஸோ இந்த வீண் விரயங்கள் அதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த எக்ஸ்பென்சஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அது ஆரோக்கியமாக இருக்கலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உங்களை தேடி வந்து யாராவது வாங்கிட்டு போகக்கூடியதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி நேயர்களே. அதிகமான நம்பிக்கையும் அதிகமான நன்மையும் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய மனசில் இருந்து வரக்கூடிய மன பயங்கள், நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்காங்களா, இடு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, மாந்திரி தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, வைப்பு தோஷங்கள், இந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கான சரியான நேரம், இது உகந்த நேரம் இதுதான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நிச்சயமாக இதெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் துலாம் ராசி நேயர்களே. ஸோ எப்படி பார்த்தாலும் துலாம் ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் நன்மையை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் அடியேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற இரண்டு டிரஸ்ட்களை நிறுவி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும், அதில் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தர்மகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம். ஆகியனாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள், நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடம் அளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.